காத்தி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழியான கைதி திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த படத்தின் இரண்டாம் பாகம் விரைவில் உருவாகும் என்று கூறப்பட்டது ஆனால் லோகேஷ் கனகராஜ் அடுத்தடுத்து பிஸியானதால் இந்த படத்தின் அறிவிப்பு போனது தளபதி விஜயின் மாஸ்டர் கமல்ஹாசனின் விக்ரம் விஜயின் லியோ ஆகிய படங்களை அடுத்து ரஜினியின் தலைவர் நூற்றி எழுபத்தி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க இருப்பதால் கைதி டூ படம் கேள்விக்குறியானது இந்த நிலை சமீபத்தில் பேட்டியளித்த கார்த்தி கைதி டூ படம் நிச்சயம் உருவாகும் என்றும் நாங்கள் அந்த படத்தை உருவாக்க நூறு சதவீதம் திட்டமிட்டுள்ளோம் என்றும் அதற்கான காலம் விரைவில் வரும் என்றும் தெரிவித்தார் மேலும் தற்போது நலன் குமாரசாமி இயக்கத்தில் உருவாகி வரும் படத்தின் படப்பிடிப்பு ஐம்பது சதவீதம் முடிந்து விட்டது என்றும் இந்த படத்தை அடுத்து நைன்டி சிக்ஸ் படத்தின் இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் உருவாகும் படத்தில் தான் நடிக்க இருப்பதாகவும் இந்த படத்தின் முக்கிய கேரக்டரில் அரவிந்த் சாமி நடிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் எனவே நலன் குமாரசாமி பிரேம்குமார் ஆகியோர் இயக்கும் படங்களை முடித்துவிட்டு கைதி டூ படத்தில் காத்து நடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது